எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் டொமேட்டோ சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சுவையாக இருக்கும், ஈஸியாக செஞ்சிடலாம். இது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஷைனிங் கொடுக்கும். இப்போ வந்து சம்மர் சீசன்றதுனால நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, கோல்ட் ஆகும் அப்படின்லாம் நீங்கள் யாரும் பயப்பட வேண்டியதில்லை. தாராளமாக செஞ்சு சாப்பிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, நான் ஒரு 8 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த 8 தக்காளி. அதுக்கப்புறம் ஒரு 4-5 பல்லு பூண்டு, இதையும் சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு பிஞ்சு சீரகப்பொடியும், டேஸ்ட்டுக்கு சால்ட்டு தேவைன்னா நம்ம அப்புறம் போட்டுக்கணும், கொஞ்சம் வச்சுருக்கேன். ஒரு பே லீஃப், அப்புறம் சூப்பு போட்டுறதுக்கு தேவையான தண்ணி, இதுவும் வந்து நம்ம தேவைன்னா கன்சிஸ்டன்சியை பொறுத்து எப்படி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி. இப்போ வந்து இது எல்லாத்தையுமே வந்து ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். தக்காளி, பேலி, பூண்டு, சீரகப்பொடி, உப்பு, இதில் ஒரு 400 ml தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு குக்கர் ஆன் பண்ணிவிட்டேன். இந்த மூடி போட்டு ஒரே ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. இப்போ இந்த குக்கர் ஓப்பன் பண்ணலாம். நல்லா வெந்துருச்சு. இதில் இருக்க இந்த பே லீஃப் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை விட மிக்சி ஜார்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் இருக்க தண்ணியெலாம் வெயிட் பண்ணணும்னா அதை அப்படியே சேர்த்து அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ இது கிடச்சிருக்கு. இப்போ ஒரு வானலில் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வானல் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அது மெல்ட் ஆனதும் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். அது அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுப்ப சிம்மில் வச்சுக்கணும், இல்லைன்னா கட்டி பட்டுடும். இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தக்காளி சூப் அதை இதில் சேர்த்துக்கலாம். நான் 8 தக்காளி போட்டிருக்கேன், அதுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. இங்கே தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியும் மிக்ஸ் பண்ணுறேன். நான் ஒரு தம்ள தண்ணி ஆட் பண்ணுறேன். பெப்பர் பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. ஒரு 5 மினிட்ஸில் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நல்ல கமகமன் வாசனையாக இருக்குது. பட்டர்லாம் சேர்த்துருக்கோம், ஸோ நல்ல டேஸ்டியாக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, இந்த கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்குது. ஸோ நான் இதில் தண்ணி எதுவும் இதுக்கு மேலே ஆட் பண்ணல. சால்ட்டும் கரெக்டாக தான் இருந்தது. இதை நம்ம சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, டொமேட்டோ சூப் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.